வணக்கம். தமிழர் தாய சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார். நாங்கள் இன்றைக்கு 1470 நாள். இன்று நாங்கள் ஒரு ஊடக அறிக்கை விடுறோம். அந்த அரசாங்கத்திலே முதலில் ஜெனிவாவில் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் அந்தோனி பிளிங்கன் தமிழ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மற்றும் பொறுப்பு கூறலை கேட்டுக்கொண்டதற்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுடன் படத்தில் 2010 இருந்த 4 தமிழ் சிறுமிகளை எங்களுக்கு காட்டுமாறு இலங்கை ஜனாதிபதியிடம் கேட்க விரும்புகிறோம். இந்த சிறுமிகளில் ஒருவர் ஜெயவனிதாவின் மகள். ஜனாதிபதி அப்பிள்ளைகளை காட்டினால் எங்களுடன் பேசுவதற்கான அவரது அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். குறைந்தபட்சம் கடந்த 7 சதாப்தங்களாக இலங்கை அரசாங்கத்துடன் நீண்ட காலமாக ஏமாற்றமடைந்த வரலாறு எங்களுக்கு இருந்தது. கடைசியாக 2017 இலங்கை அரசாங்கத்துடன் அலரி மாளிகையில் சந்தித்தோம். அப்போதும் இலங்கை அரசாங்கத்தால் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். ஜெயவனிதாவின் மகளை காண்பிப்பதன் மூலம் ஜனாதிபதி எங்களுக்கு உண்மையான முன்னேற்றத்தை காட்ட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கிளிநொச்சி லீலாவதி அம்மாவின் அறிக்கை ஆட்சி மாற்றத்தின் தேவையை உருவாக்குகிறது. ஆட்சி மாற்றம் என்பது தமிழர்களுக்கு ஒரு தீர்வு அல்ல. UNHRC இந்தியாவின் அறிக்கைக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம். இந்தியாவின் அறிக்கை தமிழர்களுக்கு சம அந்தஸ்து வேண்டும் என்பது வரவேற்கத்தக்கது. இலங்கையுடன் புதிய அரசியலமைப்பு பற்றி பேச வேண்டாம் என்று தமிழ் அரசியல்வாதிகளிடம் கேட்க விரும்புகிறோம். கனடா மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த வல்லுநர்கள் இங்கு வந்து தமிழர்களின் எதிர்கால சிங்கள தாக்குதல்கள் மற்றும் ஒடுக்குமுறையிலிருந்து தமிழர்களை பாதுகாக்க சிறந்த அரசியலமைப்பு ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். நன்றி. இன்றைய வவுனியாவில் அந்த சகல சிவில் அமைப்புகள் என்றவர்கள் அரசியல் கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டம் நடக்கிறதா நாங்கள் அறிஞ்சோம். அதில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த சிலவர்கள் எங்களையும் அழைச்சிருந்தவரை நாங்கள் அதற்கு மறுபடியும் ஏற்கனவேண்டா. இதில் நாங்கள் முரண்படுறோம். கிளிநொச்சியின் அதாவது வடகிழக்கு காணாமலாக்கப்பட்ட அந்த செயலாளர் லீலாவதி அம்மா BBC போட்டி அளித்திருக்கிறார். இராணுவம் தங்களோட பிள்ளையில இராணுவத்தை தாங்கள் குற்றம் சொல்லையில் என்றும் ஜெனிவாவுக்கு சென்றது வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து தீர்க்கப்படுறதான்னு சொல்லியிருக்கிறார். இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் கிளிநொச்சியில கடந்த முறை ஜெனிவாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தவ இனப்படுகொலை என்ற ஒரு விடயத்தை மட்டும் முன்னிறுத்தி எல்லா கட்சிகளும் சேர்ந்து கையெழுத்து வச்சு ஒரு அறிக்கையை அனுப்பியிருந்தவ அதன் பின்னணி தான் இன்று வவுனியாவிலேயும் இந்த கூட்டம் நடக்குது. அப்ப இந்த அம்மா வந்து இராணுவம் பொறுப்பில் என்று கூறுறத வந்து இந்த கட்சிகளோட இந்த பொது அமைப்புகள் இந்த சிவில் அமைப்புகளும் சேர்ந்திருந்துதான் இந்த இதுக்கு பொறுப்பு கூறணும். ஏனென்றா இது நாங்கள் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் கூடுதலானவர்கள் இராணுவத்தில் ஒப்படைத்த சாட்சிகளாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இப்படியான கருத்தை முன்வைக்கிறத வந்து இந்த தமிழ் தேசிய பேரவை உருவாக்கப்படுறத அதுக்குரிய உரிய பதிலை தெரிவிக்கணும். இது வந்து தேர்தல் கால தேவைக்காக வேண்டி நடத்தப்படுறதா தான் எங்களால் கவனிக்கப்படுது. அதாவது மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர்களுக்கான விஷய விடயமாக தான் இது எங்களது நாங்கள் நோக்கப்படுது. தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட சங்க தலைவி காசிப்பிள்ளை ஏவனிதா, இன்றைக்கு 1470 நாளாக போராட்டத்தில் இருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை இராணுவம் கொண்டு போகலை என்று லீலாவதி கொண்டு போகலை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை இராணுவம் தான் கொண்டு போனது என்று நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அவள் அப்படி இல்லை என்று சொல்கிறான். ஆனால் இவ இப்படியெல்லாம் சொல்லி ஒவ்வொரு பொய் வார்த்தைகளை கூறிவிட்டு இன்னைக்கு ஜெனிவாவுக்கு செல்வதற்கு சொல்ல போகிறா. அதுவும் எங்களுக்கு ஒரு வேடிக்கையாக தான் இருக்குது. அவள் ஜெனிவாவில் போய் என்னத்தை தான் சொல்ல போகிறா? அவ தெரியா இராணுவம் கொண்டு போனதை கொண்டு போகலையே என்று சொல்லுவா. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் இராணுவம் தான் கொண்டு போனோம். நாங்கள் ஓமந்தையில் ஒப்படைச்ச பிள்ளைகளை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு இதுகளையும் இந்த லீலாவதி அம்மா எங்களுக்கு தடையை போட்டு எங்களுடைய போராட்டத்துக்கு போராட்டத்தை நீடித்து கொண்டு போக வேண்டாம். அவளுக்கு இயலாதென்றால் அவள் வீட்டுக்கு போய் இருக்கட்டுக்கு. நாங்கள் போராட என்று வலிக்கிட்ட நாங்கள் நாங்கள் நிச்சயம் போராடி எங்களுடைய பிள்ளைகளுடைய தீர்வை பெற்று எடுப்போம் என்று எங்களுக்கு ஒரு உறுதியான இது இருக்குது. இந்த தாய்மார்களும் உறுதியாகத்தான் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள்.